புற்றுநோய் உட்பட பல நோய்களுக்கும் காரணமான புகை மற்றும் புகையிலையை ஒழிக்க பல விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகின்றன. இருந்தபோதிலும் புகையிலை நுகர்விலும் புகை பிடிப்பதிலும் உலக அளவில் இந்தியர்கள் இரண்டாவது இடத்தில் இருப்பது வருத்தத்திற்குரிய ஒன்றாகும். குறிப்பாக புகை பழக்கத்திற்கு இளம் தலைமுறையினர் அதிக அளவில் அடிமையாகி வருவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. புகையிலை பிடிப்பவர்களில் நான்கில் ஒரு பங்கினர் 13 முதல் 15 வயதுக்குள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவதாக 4வது குளோபல் இளைஞர் புகையிலை தொடர்பான ஆய்வறிக்கை எச்சரிக்கிறது. இந்த நிலையில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அது எதனால் ஏற்படுகிறது என்பது பற்றி சென்னையில் பலரையும் தொடர்பு கொண்டு கேள்வி எழுப்பினோம். குறிப்பாக இளம் தலைமுறையினரின் கருத்துக்களை பதிவு செய்தோம். தங்களை சுற்றியுள்ளவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாவது ஏன் என்பது பற்றி இவர்கள் விவரிக்கின்றனர். இளம் தலைமுறையினர் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு ஆளாவதற்கான காரணம் என்ன? இப்போ சிகரெட் அண்ட் ட்ரிங்க் பண்ணுறதா கூலுன்னு நினச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போ இருக்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஃபியூச்சரில் வர பிரச்சனை யோசிக்காம அதுக்குள்ள அடிக்ட் ஆகிடுறாங்க. புகைப்பிடிப்பதை நிறுத்துவதற்கு என்ன செய்யலாம்? இது பற்றிய விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தால் பலன் கிடைக்குமா? நிறைய பேர் வீட்டில் நிறைய பேர் பெரியவங்களாம் நிறைய கேன்சர் வந்திருக்கும், அவங்களுக்குலாம் அந்த அவேர்னஸ்லாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா அவங்க அடிக்க மாட்டாங்க. அந்த அவேர்னஸ் சீரியஸாக ஆக்கணும், அவங்களோட ஹெல்த்தில் என்னென்ன டேஞ்சர் ஆகும், எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அந்த மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து லாஸ்டில் விட்டுருவாங்க. பொது இடங்களில் புகைப்பிடிக்க தடை இருந்தாலும் பலரும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து பிடிக்கிறார்களே, அதற்கான காரணம் என்ன? ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அது ரொம்ப நார்மலாக பார்க்க முடியல. நான் டீ கடையிலையும் நிறைய பேர் கும்பலாக நின்று ஸ்மோக் பண்ணுறாங்க. அதனால் அலவுட் இல்லைன்னு சொல்லிட்டும் அது நார்மலைஸாக தான் ஆகுது. அது ஏன்னு தெரியல. சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் வாங்க வருபவர்கள் பற்றி விற்பனை செய்பவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் பிடிக்க மாட்டாங்க. இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற கடைகள்லாம் வந்து பார்த்தோன்னா நோட் ஸ்மோக்கிங் அப்படின்னு போட்டுருக்கு. ஆனால் இருந்தாலும் அவங்களே வியாபாரம் பண்ணுவாங்க. புகைப்பிடிக்கும் பழக்கத்தில் இருந்து வெளிவர என்ன செய்ய வேண்டும், வேறு என்ன வாய்ப்புகள் உள்ளன? பேரண்ட்ஸ் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த காலத்துல இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ற ஜெனரேஷன் நமக்கு இருக்கு. சோ அவங்க இத ப்ரோமோட் பண்ணா தட் could be a turning point for this generation. சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என இளைய தலைமுறையினர் பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். இது போன்ற நல்ல முயற்சியை இளைஞர்கள் மேற்கொள்வது நல்ல தொடக்கமாக அமையும். பொதிகை செய்திகளுக்காக ஜெயலட்சுமி சிங்.